கடல்ல கப்பல் இறங்கி தள்ள முடியுமா? ஏ திவ்யா, ஐயோ என்ன அப்படியே பொடிவா வர, என்ன நேத்து நீயா, நேத்து வேற நீ எங்கயோ போயிட்ட, கேட்டா ஏதோ சொன்ன. சரி நீ ஜாலியா தானே இருந்திருப்ப, உனக்கு என்ன, எனக்கு தனியா பேசிட்டு என்ன பேசுறதுன்னு நீ வேற ஏன் கேக்குற? சரி போனதுதான் போனேன், நான் வரும்போது பார்த்தேன் லஞ்ச் பாக்ஸ்ல வந்து புளிசாதம் எடுத்துட்டு வந்திருக்க, அது கொஞ்சம் அதிகமா தான் எடுத்துட்டு வர வேண்டியதான், அது எனக்கு எப்படி பத்தும்? உனக்கு யாரு முதல்ல எடுத்துட்டு வந்தா? ஏன் லஞ்ச் பாக்ஸ் திருட்டுத்தனமா எடுத்து தின்றவால நீதான் பாக்குறியா? அது எனக்கே பத்தாது, உனக்கு யார் எடுத்துட்டு வந்தா? நீ சரி பசிக்குது வந்தா சரி இது பாக்ஸ்ல வச்சிருக்காருன்னு பார்த்தா புளிசாதம் இவ்வளவுன்னு வச்சிருக்கேன். எனக்கு அவ்வளவு போதும், உனக்கு இவ்வளவு, உனக்காக நான் அண்டாண்டாவா எடுத்துட்டு வர முடியுமா? அது எப்படி எனக்கு பத்தும்? அதுக்கேத்த மாதிரி நீ அதிகமா எடுத்துட்டு வரணும்ல. எனக்கு புரியல, இவ்வளவுதான் இவ்வளவுதான் எடுத்துட்டு வருவாங்க. ஓ புரியுது, இப்ப புரியுது எனக்கு, நீ என்ன கண்டென்ட்க்குள்ள வரல, புளிசாதம் தானே? வா. ஓ ஓ ஸ்மால் பாஸ் வீடு எக்ஸ்ட்ராவா கொடுத்திருந்தா அதெல்லாம் தேவையா? இங்க பாரு எக்ஸ்ட்ரா எல்லாம் இருக்கு, வேணும்னா நீங்க தான் எடுத்து போட்டு தின்னணும் ஓகேவா? அதுக்காக உங்க கையில எடுத்து இந்தாங்க உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு வேணுமான்னு கொடுப்பாங்களா? அது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போடணும்னா அவன் சொல்லணும்ல, அவன் கேட்ட மாதிரி வந்து 18 பேர் இருக்காங்க, அதுக்கேத்த மாதிரி அவன் எக்ஸ்ட்ராவா பண்ணணும். அதாவது இப்போ உங்க ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு நாங்க முன்னாடிலாம் எத்தனையோ பேர் தான் ஸ்மால் பாஸ்ல பிரதீப் இருந்து எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் அந்த கான்சியஸ் இல்லை. இப்போ வந்து என்ன அடிமையானாங்க, விச்சு வந்து அதிகமாக வேலை செய்தாங்க போய், அதனால அதுக்கு வந்து அது என்னால ஏத்துக்க முடியல. என்னடா இதுங்களாம் உட்காந்துருக்குங்க, உங்க அண்ணன் எங்க போச்சுனே தெரியல. அர்ச்சனா என்ன கதை எனக்கு புரியல அது எல்லாத்துக்கும் ஒரு சொன்னாலே அப்படின்னு போய் உள்ள அது போய் உட்காந்துருது. சரி இன்னைக்கு ஆனா நேத்து அல்டிமேட் விச்சு வந்து ஒரு அளவுதான், ஆனா விச்சுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு அளவுக்கு தான் அது வந்து நான் சொல்லணும் சொல்லணும், பாத்ரூம்லாம் தட்டி விடுறது, நீ பாத்ரூம்ல வந்து என்ன முக்கியமான அளவு பார்த்துட்டு இருந்தேன், அது எதுக்கு நாங்க தட்டி சொல்லணும்? அப்படி இருக்கும்போது அவன் வந்து தட்டி சொன்னான், அது ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆகி விச்சு அங்கிருந்து ஏறி குச்சிது பாருங்க, அல்ட்டியா இருந்துச்சு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, கால் வலிக்குது எனக்கு, ஐஸ் பேக்லாம் வச்சுட்டு இருந்த விச்சு மம்மிக்குள்ள எப்படி அவ்வளவு பெரிய எனர்ஜி? சும்மா நடிப்பு அவெல்லாம், அது வந்து அது பண்ணணும், அது என்ன நம்ம மட்டும் வேலை பார்க்கணும், எல்லாம் உட்காந்து வேலை பார்க்க முடியாதான்னு சொல்லி அது ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி அதெல்லாம் வந்து ஃபுல்லா கதை, அதெல்லாம் கிடையாது. இல்ல ஐஸ் பேக் சொன்னாதான் நம்புவீங்க, அதனால வந்து அவங்க ஐஸ் பேக் வச்சது, மற்றபடி அவங்களுக்கு உண்மையாலாம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி நம்ம இதுல கண்டென்ட்டுக்குள்ள இன்னைக்கு வரணும்னு சொல்லிட்டு ட்ராமா கிரியேட் பண்றது என்னமோ ஸ்மால் பாஸ் வீட்டு மாதிரியே பேசாத ஓகேவா? அந்த நிக்சன் ஐஷு ஐஷு கிரியேட் பண்ண அந்த ட்ராமாவா அங்க சொல்லு பாக்கலாம். அது நான் அதை ஒத்துப்பேன், ஏன்னா ஐஷு வந்து ஜாலியா இருந்துக்கிறான், நிக்சன் உனக்கு கொஞ்ச நேரம் இருக்கா, அப்புறம் பிரதீப் வந்து எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு கட்டி புடிச்சுக்கிறா, அது எனக்கு புரியுது. ஆனா வந்து எங்க தலைவர் புரியுதுன்னா எனக்கு புரியல, ஏன்னா வந்து ஐஷுக்கு வெளியே ஒரு ஆள் இருக்காங்க, அந்த ஆள் யாருன்ற அளவுக்கு வந்து இப்ப தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அன்சீன்ல வந்து மாயா கிட்ட நீ வந்து பார்த்தனா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறப்ப எங்க வீட்டுல வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வரத்துக்கே பல பிரச்சனைகள் போகுது, இதுல என் பாய் ஃப்ரெண்டும் விட்டு போயிட்டானா என்னன்னு சொல்லும் போது மாயா ஒரு வேர்ட் யூஸ் பண்றான், அவனுக்கு தெரியும் அவனும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கான், அந்த இருந்திருக்கான் அப்படின்றத அந்த யாரு அப்படின்றது தெரிஞ்சுதான். அப்புறம் நான் கூட இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்த்தேன், அவன் வந்து பார்ட்டி ஏதோ நடக்கும் போது நிரூப்பு தானே சொல்றாங்க. ஒதுங்கிருச்சுங்க, சரி நம்ம பண்றது, ஏன்னா
இவங்களை விட அவங்க அதிகமா குடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து என்ன குடுக்கறாங்கன்னு தாங்க எனக்கும் புரியல. கண்டமேனுக்கு எல்லாத்தையும் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுங்கெல்லாம் ஒரு பக்கம் பண்ணுதுங்களேன்னு இன்னொரு பக்கம் போனா விஷ்ணுவும் பூர்ணிமாவும் என்னங்க பண்றாங்க? அவங்க பட்டர்ஃபிளைஸ் பறக்குதான், எனக்கு புரியல என்ன பறக்குதுன்னு. எனக்கு பூர்ணிமாவ ட்ரை பண்றான், ஆனா அவ தெளிவா சொல்லிட்டா 30 நாள் எல்லாம் வந்து எனக்கு வந்து ஒண்ணும் வராது அப்படின்னு வந்து தெளிவா சொல்றேன். ஏன்னா எத்தனை நாள் தான் ரவீனாவும் வந்து மணி, இப்ப நிக்சன் எத்தனை நாள் தான் வந்து இந்த கிசிங்லயே வந்து அந்த ஓட்டிட்டு இருப்பான். அடுத்து வந்து ஒரு கண்டென்ட் வேணும்ல. எங்க இது பிக் பாஸ் வீடா இல்ல மேட்ரிமோனி சைட்டானே எனக்கு புரியலையே. ஏன்னா இப்ப பிரதீப் எல்லாம் வந்து இப்ப அவனுக்கு வந்து யாரும் செட் ஆகல அங்க, அதனால வந்து எல்லாத்தையும் போய் கட்டி கட்டி பிடிச்சிக்கிறான். ஏன்னா அவங்கள வந்து எல்லாத்தையும் வெறுப்பேத்தணும். அந்த சைடு விக்ரம வெறுப்பேத்தணும், இந்த சைடு வந்து நிக்சனை வெறுப்பேத்தணும். அப்ப வெறுப்பேத்ததான் வந்து பிரதீப் பண்றாருன்ற? ஆமா, வெறுப்பேத்ததான் பண்றான். எதுக்கு அதை பண்ணணும்னு கேக்குறேன், எனக்கு புரியல. எனக்கு இப்போ அவன் வந்து இப்ப விக்ரம் அது ஒரு ஜாலி தாங்க. விக்ரம் வந்து பேசிட்டு இருக்கும் போது அக்ஷயா கிட்ட நினைக்கிறது இந்த பிக் பாஸ் வீட்டுல ஜாலின்றீங்க, கண்டென்ட்ன்றீங்க, இப்படிதான் பண்ணுவாங்கன்றீங்க. எங்க ஸ்மால் பாஸ் வீட்டுல பாத்தீங்களா, வந்தோமா சமைச்சோமா இருக்கிற வேலைய பார்த்தோம் பிரதீப்புக்கு வந்து ஜால்ரா தட்டினா வந்து அங்க பாத்தீங்களா என் தலைமை பிரதீப் தினேஷ்கே இந்த தடவை வந்து போட்டாங்க. ஏன்னா ஒரு கேம் வந்து அந்த மல்ல மல்ல நெய் நெய் நெய்னா போக கூடாதுங்க. வந்தோமா நாமினேட் பண்ணோமா இவங்களை யாரை தூக்கலாம் யாரை வெளியில தள்ளி விழலாம் அதுதான். அதை கம்பேர் பண்ணும்போது எங்க பிக் பாஸ்ல வந்து சில சில காதல்கள் இருந்தாலும் சில சில அப்படி இப்படி நடந்தாலும் சில காதல் இல்ல காதல் மட்டும் தான். அதனால வந்து இப்ப விச்சு மம்மி வந்து தான் கொஞ்சம் அவங்க இதுல ஓவர் சீன் போட்டு வந்து விசித்ரா இப்பதான் வந்து கேம் புரிஞ்சிட்டு ப்ளே பண்றாங்களோ அவங்கள வந்து காட்டணும்னு வந்து பண்றாங்களோன்னு ஃபீல் ஆகுது. ஒரு பக்கம் வந்து அவங்க கண்டென்ட் நல்லா தான் கொடுக்குறாங்க, மத்தவங்க மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இல்லாம ஃபன்னா அவங்களால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா அவங்க வந்து இவ்வளோ ஏஜ் பீப்புள் வந்து இவ்வளோ நாள் பிக் பாஸ் சர்வை பண்ணது அப்படின்றது நல்ல விஷயம்தான். இதுக்கு மேலேயே அவங்க சர்வை பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது ஆக்சுவலி. சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு புளிசாதம் வேணாம், பிரியாணி வைத்தரு மாதிரியா சாப்பிடலாம். ஏன்னா வந்து உன் வீடு மாதிரிலாம் நான் கஞ்சத்தனமா பண்ண மாட்டேன். நீ வரதுன்னா வா, நான் போய் சாப்பிட போறேன். பிரியாணியா? ஆமா, பிரியாணியா சாப்பிட போறேன். பிரியாணி தான் வரேன்னா வா. எனக்கு சோறு தானே முக்கியம், நான் வரேன். பிரியாணி தானே வாங்கி தரேன், நான் வரேன்.